இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டயோடு கெப்பாசிட்டர் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நாலு டயோடு எடுத்துக்கிட்டேன். நாலு டயோடு தான் இதில் நான் யூஸ் பண்ணுவேன். ஒயிட் கலரில் அந்த லைன் இருக்கும், அது லைன் இருக்கிற ரெண்டையும் ஃபஸ்ட்டு முறிக்கணும். ஒன்றை சேர்த்து அதை முறிக்குங்க. டைட்டாக முறிக்குங்க, இல்லை ஒரு போர்டை வச்சு சால்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம். அடுத்து ஒன்று ரெண்டு டயோடு எடுத்துக்கோங்க. அது ரெண்டு டயோடில் பிளாக் பிளாக் சைடு லைன்லாம் பிளாக்காக இருக்கும். இந்த பிளாக் கலர் இருக்கிறத ரெண்டையும் நல்லா முறுக்கிக்குங்க. முறுக்கிட்டு இதில் ரெண்டு ஒயிட் கலர் இருக்கும், அதில் ரெண்டு பிளாக் கலர் இருக்கும் சைடு, அதை ரெண்டையும் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இதில் ஒன்றும் கெப்பாசிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறங்கிறது பார்க்கலாம். இந்த சைடு ப்ளஸ், அந்த சைடு மைனஸு. ப்ளஸ் சைடு மைனஸ் சைடு பாருங்கள். இது வந்து ப்ளஸ் சைடு மைனஸ் சைடு, இது ப்ளஸ் சைடு. ப்ளஸ் சைடு இந்த சைடு கனெக்ட் பண்ணி மைனஸ் சைடு அந்த சைடு கனெக்ட் பண்ணணும். இதில் எது ப்ளஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறதுனா, ரெண்டு ஒயிட் இருக்கிறது ப்ளஸ்ஸு, ரெண்டு பிளாக் இருக்கிறது மைனஸு அந்த டயோடில். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. ஒன்றும் டிரான்ஸ்ஃபார்மிலிருந்து நீங்கள் அவுட்லைனாக இதில் கனெக்ட் பண்ணணும். எதுனா இந்த கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணணும், இல்லாமல் ரெண்டு பின் இருக்கும் இல்லை, அதில் கனெக்ட் பண்ணிக்கங்க. அதில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்சைட் டிசி எடுத்துக்கலாம். இன்சைட் ஏசி கனெக்ட் பண்ணி இன்சைட் டிசி எடுக்கிறது. டிரான்ஸ்ஃபார்மிலிருந்து வர ஏசி மட்டும் தான் இதுக்கு கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், கனெக்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி தான் டயோடு கனெக்ட் பண்ணுறது. எல்லா டயோடு இதே மாதிரி தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏதாச்சும் வீடியோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்.